ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டாகேஸ் ஃபஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 96வது மோட்டாகேஸ் எபிசோட இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் யூடியூப்ல பார்க்கணும்னா ஸ்பாட்டிஃபைல் ஆடியோவில் கேளுங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்சேஃப் கார்ஸ் தானே, அன்சேஃப் கார்ஸ் பற்றி பேச போகிறோம். இது இல்லாமல் இந்த லோ பட்ஜெட்டில் வரும், அதை பற்றி பேசலாம் ஆசை நன்றி கேட்கலாம். ஓகே, நம்ம ஸ்கார்ஸோட லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்ல டிஸ்க்ளைமர் இதில் பேசணும். ஏன் டிஸ்க்ளைமர் பேசணும்னா, இந்த கண்டென்ட்டை கேட்குறவங்க இதில் வராத மற்ற கார்ஸை நாங்கள் ஓட்டுற கார்ஸ் எல்லாமே வந்து டேங்க் லைக் பில்டு, அதனால் எங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இர்ரெஸ்பான்சிபிளாக ஓட்டக்கூடாது. ரெண்டாவது அப்படி ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் கார்ஸோட டிரைவபிலிட்டி வந்து ஹவு நம்ம ஓட்டுறோன்னு உள்ளதான் ப்ரைமரி. ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் பேச போகிறோம். ஏன்னா சேஃப்டின்னு சொல்லக்கூடியது கலெக்ஷன் ஆஃப் செவரல் பராமீட்டர்ஸ், அதில் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஒரு பராமீட்டர். அதுக்கு கூட என்னெல்லாம் இருக்குது, பிரேக்கிங், டிரைவிங், சேஃப் டிரைவிங், பிரேக்கிங், என்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆகலாம், வெஹிக்கிளோட ரோல் ரெசிஸ்டன்ஸ் கேப்பபிலிட்டி, அதோட ஸ்டெபிலிட்டி, அதோட ட்ராக்கோட விட்த் ஆகலாம், டயரோட விட்த் ஆகலாம், இப்படி நிறைய பராமீட்டர்ஸ் சேர்ந்து ஈவன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆகலாம். அல்டிமேட்லி டிரைவிங் தான். இதை தாண்டி நம்மளை வந்து ஒரு இம்பேக்ட் நடக்கிற நேரம் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு பர்சன்ட். அது அதுக்காக ஒரு பர்சன்ட் இல்லை, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். இதில் நம்மளோட மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற கிராஷ்டர்ஸ் ரேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணதையும் தாண்டி நம்மளோட மைண்ட் செட்டில் நமக்கு புரிதலில் நம்ம புரிஞ்சதில் ரொம்ப சேஃப் இல்லாத அன்சேஃப் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கார்ஸை நம்ம பேசுவோன்னு தான் இந்த கண்டென்டோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒவ்வொன்றா பேசுகிறேன். நான் அதுக்கு முன்னால் அந்த ஆ ஒரு பாயிண்ட் நம்ம பேசணும். ஆக்சுவலி என்னென்னா ரெண்டு விஷயம் பேசணும். ஒரு விஷயம் வந்து இந்த இந்த கிரம்பிள் ஸ்டோன்ஸை பற்றி பீப்புளுக்கு இல்லாத ஒரு புரிதலை பற்றி நம்ம பேசணும். இன்னொன்று, ரீசெண்டாக நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம், இந்த கிரம்பிள் ஸ்டோன்ஸை பற்றி நம்ம பேசும்போது, நம்ம இப்போ ஒரு ரோட்டில் ஒரு காரை பார்க்குறோம், ரோட்டில் ஒரு காரை பார்க்கும்போது அந்த காரை இம்பேக்டான ஒரு காரை பார்க்குறோம். இம்பேக்டான காரை பார்த்தா எல்லாரும் இப்போ எப்படி தெரியுமா பார்க்குறாங்க, அது எவ்வளோ தூரம் நொறுங்கி கிடக்குதோ அதை பார்த்தோன்னே இது அன்சேஃப் கார்னு சொல்கிறாங்க. இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி தெரியுது. ஆனால் நான் பர்சனலி எப்படி பார்ப்பேன்னா, அதை வந்து அந்த நொறுங்கின போர்ஷனை தவிர்த்து பேசஞ்சர் கேபின் எப்படி இருக்குது. இதில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இடையில ஒரு ரீல் வந்து ஒரு எண்டவர் ஒரு பஸ்ல இடிச்சு பஸ் ஃபிளிப் ஆகும். அப்ப எல்லாரும் என்னன்னா எண்டவர் வந்து ஸ்ட்ராங் ஆனது, அந்த கிராஷ் இப்ப கிராஷ் நடக்கும்போது அதுல என்ன எல்லாம் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, ஒரு நானோ தட்டி ஒரு ஃபார்ச்சூனர் மறைஞ்சிருக்கு. அது அதாவது நீ வந்து இதை அப்படி வச்சுக்கல, நான் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். ஒரு சின்ன காரை இன்னொரு கார் வந்து இடிச்சு அது ஃபிளிப் ஆகும். அதுக்கு ரீசெண்டாக கேரளாவில் ஒரு ரீல்ஸ் ஓடிட்டு இருந்து ஒரு ஸ்விஃப்ட் வந்து அன்கன்ட்ரோலபிளாக ரோட்டில் ஓடி கேட்டை உடச்சி திறந்து பார்க்கிங்கில் நிற்கிற ஒரு ஃபார்ச்சுனரை தூக்கி நிறுத்திருக்கோம். அதுக்காக ஃபார்ச்சுனர் வந்து இது இல்லாததா, இது ஃபிசிக்ஸ், அதை அல்டிமேட்லாம் அதான் ஃபிசிக்ஸ். அவங்க அம்மா ஃபிசிக்ஸ் டீச்சர்ல தான், அவனோட அம்மா என்னோட ஃபிசிக்ஸ் டீச்சர். ஆக்சுவலி என்னன்னா இதுதான், இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இதையும் பேசுவோம். இது பேசணும், அந்த லேப் டெஸ்டிங்குக்கும் ரியல் வேர்ல்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம இங்கே பேச போகிற கார்ஸை ஜஸ்டிஃபை பண்ண பேசல, ரியல் வேர்ல்டு என்னன்னு. இப்போ நான் ஒரு ஒரு கிராஷ் ஆன ஒரு காரை பார்க்குறேன்னா, அதோட கேபின் பேசஞ்சர் கேபின் அடி வாங்காமல் இருக்கா, எவ்வளோ தூரம் ஃப்ரண்டல் இம்பேக்டோ சைடோ ரியர் இம்பேக்டோ ஆனாலும் அந்த கிராஷ்லோட அது பேசஞ்சர் கேபினுக்குள்ளே கொண்டு போகாமல் லோடு பாத்தோலி எடுத்துகிட்டு போயிட்டு டோர் ஜாம் ஆகாமல் பீப்புள் ஏர் பேக் ஓப்பன் ஆகி சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க, ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு, அவங்களுக்கு மினிமல் காயங்கள், அவங்க தப்பு கன்ஃபியூஷன்ஸ் ஆகலாம், ஸ்க்ராச்சஸ் ஆகலாம், எனித்திங்கில் தப்புனாங்க. வின்ஷீல்டு கூட அடி வாங்காம சின்ன கிராக் வரைக்கும் வந்தா கூட ஓகே, உடையக்கூடாது. ஏன்னா விண்ட்ஷீல்டு உடஞ்சினாலே உள்ள வருதுன்னு ஃபயர் வால் தாண்டியாச்சுன்னு அர்த்தம். இப்படி இருந்தாலே நம்ம அந்த காரை வந்து என்ன சொல்லுவோம், கிராஷ் ஒர்த்தியா சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இன்டர்நெட்டோட ரீல்ஸோட இன்டர்நெட்ல நிறைய டிராவல் பண்ற சில கண்டென்ட்டோட புரிதல்ல இதை வந்து வைஸ் வர்சாவா பேசுறாங்க. இந்த கிரம்பிளிங் ஸ்டோன்ஸை பத்தியோ கிராஷ் ஒர்த்தி பத்தியோ பேசுறதில்ல. நம்ம அம்பாசிடர்ல எக்ஸாம்பிள் எடுக்கலாமா, இப்போ பழைய காலத்தில் நம்ம இப்போ நம்ம தாத்தா கா பீப்புள் எல்லாம் உட்காந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இது என்ன கார் அந்த காலத்தில் எப்படி வெயிட்டாக இருக்கும், ஊருக்கு மாதிரி இருக்கும்னு. இப்போ நீ ஒரு அம்பாசிடர் ரோட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கிற ஒரு சீனை நினச்சி பாரு,
அம்பாசிடரோட ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் சில்லு உடஞ்சிருக்கும், அந்தந்த ஃப்ரேம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், வெளியே உள்ள சில்லு தான் உடஞ்சிருக்கும், இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கும், அந்த ஃப்ரெண்டு பம்பர் வந்து நோவாக்கு அப்புறம் வந்து அந்த ரப்பரைஸ்டு பீஸ் வர்றதில் மூணு பீஸாக இருக்கும், இந்த பீஸ் சப்பி இருக்கும், உடஞ்சி விழாது சப்பி இருக்கும். இந்த சைடில் நீ ஃபெண்டரில் வந்து பார்த்தேன்னா டோ அந்த வீலுக்கு மேலே ஒரு ஃப்ளெக்ஸு மட்டும் தெரியும், ஒரு மடக்கு மட்டும் தெரியும். ஆனால் நம்ம பார்த்தப்பா என்ன ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன், ஒன்றும் ஆகலை. ஆனால் கதை என்ன தெரியுமா, இந்த கைனட்டிக் எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நொறுங்கி இருப்பேன், அது ஸ்டியரிங் வந்து நம்ம உடம்புல அடிக்கும், சீட்டு உடஞ்சி பின்னாடி போய் விழும், நிறைய கார்ஸில் சீட்டெல்லாம் அந்த இந்த கட்டை எல்லாம் வச்சு உயர்த்தி ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏன்னா ஓய் சீட்டு குஷன் எல்லாம் இருக்காது, குஷன் எல்லாம் அடித்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த ஸ்டியரிங் காயப்படுறதே ஒரு பெரிய விஷயம். நீ அந்த காலத்தில் ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல டிரைவருக்கு இன்ஜுரி கிடைக்கிற ஒரு மேஜர் போர்ஷனே ஸ்டியரிங் ஆக்கும், கொலாப்சபிள் ஸ்டியரிங் காலம் எல்லாம் அப்போ தான் இன்னோவேஷனில் உள்ளே வருது. நான் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டியரிங் காலம் வந்து அந்த மாதிரி பார்த்தது வந்து ஐகான் 1.8 ஐகான் ஜோஸ் மிஷினில் வந்து ஸ்டியரிங் எனக்கு ப்ரெஸ் பண்ணாலே ரப்பர் மாதிரி தெரியும், ஆனால் நார்மலாக ஒட்டினா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, சப்போஸ் அது இங்கே வருதுன்னா அந்த இடம் நம்ம வயரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறது அப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் ஆகி போகும். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் மெட்டலோட ஸ்ட்ரக்சரில் இருந்த என்ன சொல்கிறது போராய்மைக்காக என்ன பண்ணியிருந்தாங்க, இதுகளை வச்சுருந்தாங்க, பெடல் பாக்ஸு. ஆனால் இன்றைக்கி கான்செப்ட் வேறு, இன்றைக்கி என்ஜினியரிங்கில் வெயிட் வந்து ஒரு மேட்டரில், இப்போ கூட PQ25 PQ35 MQB கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அது அன்னைக்கு எப்படி இருந்து தெரியுமான்னு. ஆனா இன்னைக்கு லைட்டர் கார்ஸ் தான் வேர்ல்டு வைடா, எல்லா கான்செப்டும் லைட்டர் ப்ரூவ் பண்ணிருக்கலாம், ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம். ஃபைவ் ஸ்டார் போலகி 4 ஸ்டார் தானே குளோபல் என் கேப்ல, அது வந்து சாரி யூரோ என் கேப்ல, யூரோ என் கேப்ல, யூரோ என் கேப்ல 4 ஸ்டார் வந்திருக்கு. அதுக்காக இது பில்டு குவாலிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, அதாவது ஸ்ட்ரக்சர் இன்டெகிரிட்டி கம்மின்னு நம்ம சொல்ல வரல, இதுதான் இதோட பிசிக்ஸ். நீ சொன்ன மாதிரி அல்டிமேட்லி இதெல்லாமே பிசிக்ஸ் கூட, இந்த ரீல்ஸில் பார்க்குறது எல்லாமே நம்ம கரெக்டுன்னு இன்னைக்கு எடுக்க முடியாது. நீ சொன்னது மாதிரி ஒரு ஃபார்ச்சுனரை ஒரு ஸ்விஃப்ட்டு தூக்கலாம், ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு எண்டவரை ஒரு சாண்ட்ரோ தட்டி ரோல் ஆகும், பஸ் வந்து எண்டவரை தட்டி மறியும். இப்போ இதெல்லாம் இம்பேக்டுக்கு பல காரணங்கள் ஆகும். இப்போ நீ நம்ம அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல, இந்த இப்போ ஒரு இம்பாக்ட் நடக்கிறதுக்கு முன்ன நம்மளால அதை கெஸ் பண்ணவே முடியாது. நீ என்ன இந்த காலோட இந்த சிச்சுவேஷன் எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் சீசனை வந்து இவ்வளோ கொண்டாடவே இல்லை ஒரு நாள், 3-4 வருஷமா. ஆனால் இந்த வருஷம் நல்ல ஸ்கோப்பு கிடச்சி, 25ஆம் தேதி 26, 27, 28 28ஆம் தேதி நானும் ஜெரோமும் ட்ரிவாண்ட்ரம் போய் வந்து லீவ் இல்லை, லீவ் கிடச்சில்ல, லாங் லீவ் கிடச்சி 28ஆம் தேதி நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு போய் வந்து பெயிண்ட் வாங்க போனோம், நம்ம ப்ரௌன் ஃபியஸ்டாக்கு அந்த பெயிண்ட் டச் பண்ணுறதுக்காக. ஜெரோமும் நானும் இங்கே கிடைக்கும்னு சொன்னாலும் ஒரிஜினல் பெயிண்ட் வாங்க அங்கே போய் உட்காந்து கலர்லாம் மூணுதோட மேட்ச் பண்ணி பல விஷயங்கள் பேசி, அதில் நீ நிறைய லேர்ன் பண்ணல, நிறைய விஷயங்கள், ஏன்னா அந்த பீரியடை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். 29ஆம் தேதி நீ பார்த்தேன்னா ஹோல் டே நான் ஆக்குப்பைடு, விழுறதுக்கு 1-2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் சிரித்து சிரித்து விளையாடி பேசிக்கிட்டாகவும் இனி சாப்பிட போகணும்னு கிளம்பணும், ஆல் ஆஃப் அ சடன் லைஃப் ஸ்டைலே மாறியாச்சு இன்னும் ஒரு 1-1.5 மாதத்துக்கு. இதுதான் இந்த இம்பேக்டோட கதை, இது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த காரணங்கள்லையும் ஒரு நல்ல காரியம் நடக்கும். இப்போ நான் வந்து விழுந்ததோட ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் அந்த ஒரு போர்ஷனோட போனது மாதிரி, இந்த பில்டு குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது ஃபர்தர் டேமேஜுக்கு போகாமல் அந்த ஒஸ்ட்டு கேஸ்லேயே ஒரு நல்ல கேஸ் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுதான் இதில் நம்ம பேச வர்றது. இப்போ நீ சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பேசப்படுற ஒரு பெரிய காமன் விஷயம். இவ்வளோ பெரிய காரை இந்த சின்ன கார், அது நானும் வந்து ஒரு ஃபார்ச்சுனர் தானே தூக்கும், தார் தார் நானோ வந்து தூக்குறது ஒரு தார, நானோக்கு போட்டோவை காட்டுவாங்க. இந்த ரீல்ஸ்ல ஸ்டோரி என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட்ல வந்து நானோவா இருக்கு, இன்டர்நெட்ல நீ நானோ ஆக்சிடென்ட் போட்டோ எடுத்தா 30 போட்டோ கிடைக்கும். இந்த ரீசெண்டா எனக்கு ஒரு டவுட் வந்து, நான் அதை கூட இதில் சொல்றேன். ஒருத்தர் ஒரு சைனீஸ் ஆரிஜின்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து நம்மளும் பேசணும், என்ன பெயிண்ட் கொடுத்தாலும் அந்த பெயிண்டை பார்த்த உடனே மிக்ஸ் பண்ணுறதை காட்டுறாங்க, ஆனால் அவரை ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷாட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ இது மாதிரி கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காவ. இப்போ நீ வந்து கோல்டன் ப்ரான்ஸோட கலர் காம்பினேஷன் இப்போ நமக்கு தெரியும், நம்ம பில்லில் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கலரை நீ வந்து வீடியோ எடுக்க பிளான் பண்ணுறேன்னா, இந்த கலரை நீ என்கிட்ட தர்றேன்னா, நான் இதில் வந்து பிளாக் எவ்வளவு, நேவி ப்ளூ எவ்வளவு, ஒயிட் எவ்வளவு, எல்லோ எவ்வளோன்னு உள்ளதை மனசில் நினச்சிக்கிட்டு நானே விட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறது எடுக்கும்போது வரைக்கும் காட்டுது, அடுத்து ஒரு ஷாட்டு கட் ஆகி சாம்பிள் பண்ணும்போது இன்னொரு இடத்துல இருந்து வருது.
இதை பார்த்து நம்ம நம்ப முடியுமா? இது மாதிரி தான் இந்த ரீல்ஸ் எல்லாமே நம்ம ரீச்சுக்காக பண்ணது. ரீச்சுக்காக நம்ம இடையில ஒரு பாட்காஸ்ட்ல பேசினோம், ஒருத்தன் ஹேமரும் ஸ்க்ரூ டிரைவரும் வச்சு டிஃபெண்டரை கொத்திட்டு இருந்தான், அதோட பில்டு குவாலிட்டியை பார்ப்போம். அதனால இந்த இதனால நீங்க டைவெர்ட் ஆக வேண்டாம்னு தான் நம்ம இதுல பேசுறோம். கிராஷ்டஸ் டம்மிஸை பற்றி, ஏன்னா நாங்கள் இந்த கிராஷை பற்றியே கொஞ்ச நாளாக நிறைய விஷயங்கள் தேடிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கிராஷ்டஸ் டம்மிஸ் வந்து ரப்பராக தானே இருக்கும், ரப்பர் பாடி. முன்னாடி ஃபைபரில் ஏதோ யூஸ் பண்ணி, இப்போ வேர்ல்டு வைடாக ரப்பர் பாடி ஸ்டாண்டர்ட் சைஸாக. உனக்கு என்னது அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் கிட்ஸ் கிட்ஸ் சைல்டு, சைல்டுக்கு சீட்டில் இருக்கிற ஒரு சைல்டை சொல்லுவாங்க, இல்லை ஒரு ஃபுல் க்ரௌண்ட் சைல்டை சொல்லுவாங்க, 12 வயசு ஏதோ சைல்டு. இந்த அடல்ட்னு சொல்லக்கூடியது வேர்ல்டு வைடாகவே ஒரு ஃபுல் க்ரௌண்ட் மேலுக்கு ஒரே சைஸில் தான் வச்சுருக்காங்க. சே எக்ஸாம்பிள் ஒரு 72 கிலோ இல்லை ஒரு 75 கிலோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதோட ஸ்பெக்குக்குள்ளே தெரியலை. இந்த அடல்ட்டை தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஓட்டுறதும் அடல்ட்டு, லெஃப்டில் உட்காந்துருக்குற அடல்ட்டு. ஆனால் ஃபீமேலுக்குன்னு சொல்லி இங்கே ஒரு டெஸ்ட் ரேட்டிங் கிடையாது. இந்த ஃபீமேலுக்கு இந்த டெஸ்ட் ரேட்டிங் கரெக்டாக இருக்காதுன்னு அந்த வீடியோ சொல்லுது. அதான் அதில் அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் போட்டிருந்தாங்க. அப்படின்னா 18% வந்து மேலோட ஃபீமேலுக்கு சான்சஸ் கூடுதல், அடுத்து 73% வந்து ஹெவி இன்ஜுரிக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இது வந்து ஒரு ரொம்ப அலாமிங்கான ஒரு இது. அப்போ நீ வந்து டெஸ்ட் ரேட்டிங்காக, அப்போ நீ வந்து ஒரு ஃபேமிலி கன்சர்னில் பார்க்கும்போது நம்ப முடியாத. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்ம பார்ப்போம், ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறவங்க. இப்போ அந்த ரேட்டிங்கில் ஒரு சின்ன ஆஃப்செட் இருக்குல்ல, இல்லைன்னாலும் ஒரு ஆள் ஸ்லிம்மாக இருக்கலாம், உடம்பு ஃபேட்டாக இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் அதே வந்து ஒரு புதிய இது, நம்ம இன்னும் அதில் நிறைய லேர்ன் பண்ண வேண்டி இருக்குது. அதை கண்டென்ட் லேர்ன் பண்ணும்போது அதுக்கான ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சே ஒரு கண்டென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கார்ஸ்குள்ள பார்ப்போம், மாருதி பிராண்ட் வைஸ் பார்ப்போம். மாருதியில் ஃபஸ்ட்டு நாளே கேட்டேன்னா ஆல்டோ எக்ஸ்பிரஸ் மூணே சேர்த்து சொல்லுவோமா? ஏன்னா இன்னைக்கு மூணுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே ஷேப் மட்டும் எஸ்யூவி இல்லை எது என்னடா. ஆக்சுவலி எஸ்பிரஸ் லான்ச் ஆன புதுசுல இது நீ கேட்ட நானும் அப்படிதான் அந்த ரிவ்யூல பேசியிருப்பேன். வேண்டாம், ஏன்னா அப்போ 2019 வந்து ஒரு ப்ளூ கலர் எஸ்பிரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போடு, அது வந்து பேபி பிரஸ்ஸான்னு தான் அதை பிராண்ட் பண்ணாங்க. அந்த பிரஸ்ஸாவோட ஃப்ரெண்டு கிரில் எல்லாம் லுக்கலே கவச்சு. ஆனால் எஸ்பிரஸோட லுக்கை நினச்சா எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. எங்கே ஆரம்பிச்சிங்க முடியல தெரியும், சோப்பு டப்பான்னு சொல்லுவாங்க. அதான் அது முன்னாடி அதோட நல்லா இருக்கு. 800 முன்ன காலத்தில் சோப்பு டப்பான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஓகே, இப்போது இந்த மூணு கார்ஸும் வந்து வீக்கான ஒரு பாயிண்ட்டாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில் ரொம்ப லைட்டான பில்டு அந்த கார்ஸ் தான். டயர்ஸும் சின்னதாக இருக்கும். பில்ட் அட் அ காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு வந்து இதை நம்ம பேச முடியும். இன்ஃபேக்ட் நீ இதில் பார்த்தேனாலே இந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே உள்ள கார்ஸ் எல்லாமே பில்ட் அட் அ காஸ்ட் தானே. இந்த என்டையர் ரேஞ்ச் என்ன மேனுஃபேக்சரில் பார்த்தாலும் இது இந்த ப்ராடக்ட் நம்ம நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் இந்த ஏர் பேக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. ஆ, இப்போது அது இந்த ஒரு பாயிண்ட் இதில் இதுக்கு கூட கனெக்ட் ஆகும் தானே. ஏன்னா இந்தியாவில் வந்து எப்படின்னா அடிக்கடி ஒரு டேட்டு ஸ்கிப் ஆகி போய்கிட்டு இருக்கிற ஒரு டேட்டை பற்றி சொல்லணும்னா 6 ஏர் பேக்ஸோட அப்ளிகேஷனை ஃபைனலைஸ் பண்ணி எல்லா மேனுஃபேக்சரரும் இது பண்ணுறது. 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ் ஆகாததுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியும். அதில் ப்ரைமரியாக சொல்லப்படுற ரீசன் அவைலபிலிட்டி தான். ரெண்டாவது தான் காஸ்ட்டை நம்ம சொல்ல முடியும். அவைலபிலிட்டின்னு சொன்னால் இப்போ நம்ம போன மாதம் எவ்வளோ காசு இருக்கும்? போன மாதம் கம்மி, ஆனால் மற்றபடி வந்து ஒரு 3,30,000 அந்த ரேஞ்சில் வைக்கும். இப்போ ஒரு 3 லேக்ஸ் நம்ம ஆவரேஜாக ஒரு எடுத்தோம்னா ஒரு மாதம் நமக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வரக்கூடிய கணக்குக்கு நமக்கு 1,800,000 ஏர் பேக்ஸ் வேணும் இந்தியாவுக்கு மட்டும். அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஏன்னா கர்டன் ஏர் பேக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி தானே இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ்லேயே சைஸ் இருக்கும். ஆனால் கூட 1,800,000 நம்பர்ஸ் வேணும் ஒரு மாதம்.
இந்த 18 லட்சம் நம்பர்ஸ் சொல்லக்கூடியது பெரிய நம்பர்ஸ் ஆக்சுவலி நம்ம மார்க்கெட்ல. 60-70,000 ரூபாய். ஆமா, செய்யணும். அதுக்கான கெப்பாசிட்டி இங்க இருக்கான்னு கேட்டா உண்மையிலே கிடையாது. ரெண்டாவது, இந்த காஸ்ட் நீ எங்க கொண்டு போய் வைக்க முடியும் நினைச்சு பாரு. இப்ப நீ வந்து இந்த கார்ஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டிருக்க, நம்ம இது ஜஸ்டிபிகேஷனா பேசல, இந்த லாஜிக் வராதது காரணத்தை சொல்றோம், இந்த பில்ட் குவாலிட்டி பத்தி பேசல. இது வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அடுத்து என்ஜினியரிங்ல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு பாரு. என்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்னா என்னன்னா, இந்த பில்லர்ஸ் இருக்குல்ல, இந்த பில்லர்ஸ்ல இதுக்கான காம்பாட்டிபிலிட்டி இருக்கும். இப்ப நீ வந்து சடனா இருக்கிற ஒரு ஆல்டோல கொண்டு போய் வந்து ஏர் பேக் ஆஃப்டர் மார்க்கெட் வைக்கிற ஒரு மாதிரிதான் இருக்கு, ஒரு மாதிரிதான் இருக்கும் சொல்லி அந்த பில்லர்ல அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. இவன் மேல அது ஓபன் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அது நம்ம அதான் இல்ல, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், அதுக்கு பொசிஷன் கிடைக்காது. அப்போ என்னன்னா, இதோட அடுத்த ஜெனரேஷன்ஸ் வரும்போது தான் அந்த ரீஎன்ஜினியரிங்கை கரெக்டாக பண்ண முடியும். அப்போ இந்த மூணையும் நம்ம இதில் அன்சேஃபாக சொல்லலாம். அடுத்த கார் யார்? ஈகோனா. ஈகோ, ஈகோ வந்து கண்டிப்பாக, அதாவது வெயிட் வைஸோ இல்லை ஒரு லோடு கேரியிங் கெப்பாசிட்டியை பொறுத்தோ அது இதை விடக்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும், ஃப்ரெண்டில் என்ஜின் இல்லை, டிரைவர் கேபினோட ஒட்டி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கிரம்பிள் சோனே இல்லை, கிரம்பிள் சோனே இல்லை உண்மை சொல்ல போனால் ஸ்ட்ரைட்டாக அடி தான். அது நீ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஓம்னி, ஓம்னி ஒரு இம்பாக்ட் ஆகும்போது நிறைய பேர் ஓம்னியில் வந்து என்னென்னா, ஃப்ரண்ட் ஃபேஸிங் சீட் வந்து 5-seater தான் ஓம்னி ஸ்டாண்டர்டாக வரும். நிறைய பேர் இந்த சீட்டை தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு ரியர் ஃபேஸிங் ஒரு சீட்டு வந்து ஆல்டர் பண்ணி போடுவாங்க. அப்போ இந்த டிரைவர் சீட்டு ரெண்டுன்னா இருக்கும், அதுக்கு பின்னாடி இந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடையில ஒரு பைப்பை போட்டு ரெண்டு பில்லர்லையும் பி பில்லரில் போல்ட் பண்ணி விடுவாங்க. ஒரு இம்பாக்ட் நடக்கும்போது இந்த பில்லரே இவங்களுக்கு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். நிறைய ஆக்சிடென்ட்ல நான் போட்டோஸ் பார்த்துருக்கிறதுல பார்த்துருக்குறேன், இந்த பில்லர் வந்து இவங்களை போய் க்ரஷ் பண்ணும். இதெல்லாம் கிரம்பிளுக்கு ஸ்கோப் இல்லாதது இல்லை. அதே மாதிரி இந்த ஆல்டர்டு சீட்ஸ், நீ இந்த இதை பற்றி பேசும்போது ஏன் நான் அதுக்கு சொன்னேன்னா, ஈக்குவல் இது மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம நிறைய பார்க்க முடியும். நம்ம ரீசெண்டாக பெங்களூர்ல ஒரு ஸ்கூல் வேன் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா, உள்ள அது ஒரு இன்னோவேஷன், குட்டி குட்டி பெஞ்சு மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 ரோ ஈகோக்குள்ள பெஞ்சு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. பிள்ளைகளை அடிக்கடிக்கு உட்கார வச்சிருக்காங்க, ரூஃபில் வந்து ஒரு நெட்டு போட்டு ஒரு பெரிய கேரியர் பேக் எல்லாத்தையும் தூக்கி த்ரோ பண்ணி உள்ளே போட்டிருக்கு. அப்போ நீ அதெல்லாம் வந்து டேஞ்சரான விஷயம். இப்போ ஆட்டோவிலே அப்படிதான் ஸ்கூல் கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஆட்டோ 4-wheel போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆட்டோ நம்ம எங்கேயோ வச்சுருக்கா பார்த்தல, பிள்ளைகளுக்கு கால் எல்லாம் வெளியே தொங்கப்பட்டு ரியரில் உட்காந்து தொங்கப்பட்டு வெளியே உட்காருந்தேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சேஃப்டி க்வெஸ்சன் பண்ண, அப்போ ஈகோ அந்த லிஸ்ட்ல கண்டிப்பாக வரும். இதுக்கு அடுத்து யார் வருது? வேகனாரை பொறுத்தவரையில் வேகனார் வந்து அந்த முதல் 3 அளவுக்கு மோசம் கிடையாது, ஆனால் அதுக்காக நம்ம அடுத்த கேட்டகரிக்குள்ளே சேர்க்க முடியாது. வேகனார் இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், இங்கே வெளியே நிற்கிற ஆள், அதாவது கொஞ்சம் கூட வெளியே போகலாம். ரெண்டு மீனிங் எங்கள் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் அவுட்ஸ்டாண்டிங் சொன்னால் இங்கே வெளியே நிற்கிறது தான் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். மற்ற அவுட்ஸ்டாண்டிங் ரேங்கில் இந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து கிளாஸுக்கு வெளியே, நீ வந்து உள்ளே இருக்க குவாலிட்டி இல்லை, ஆனால் நீ இங்கே நிற்கலாம். அப்போ என்ன, அதுக்காக நீ இப்போ இதுக்கு டெஃபினிஷனுக்கெல்லாம் பிரச்சனைக்கு வராதிங்க. இந்த இடத்துல நிற்கிற கண்டிஷன் என்னென்னா, ஆனால் ஒன்று பழையதுன்னா ஃபஸ்ட் ஜென்லாம் நல்ல பில்டு நல்லா இருக்கும், சாலிடாக இருக்கும். நீ அப்படி பார்த்தா இப்போ நிறைய கார்ஸ் நம்ம இனி பேச போகிறதுலே ஃபஸ்ட் ஜென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இது பழைய காலகட்டத்தில் வந்து இந்த வெயிட்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய இன்னைக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு பிராண்டோட ஒரு சிஇஓட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதில் வந்து பொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரர்ஸுக்கு மேலே வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் போடுற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ப்ரொடக்ஷன்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ப்ரொடக்ஷனில் தண்ணி நிறைய செலவாகுது, லேண்டை பொல்யூட் பண்ணுதுன்னெல்லாம் சொல்லி இவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதுன்னு அது இன்னொரு ஸ்டேஜ் போனால், பிஎன்டபிள்யூட ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன், இவங்களுக்கு இந்த கார் வந்து பொல்யூட் பண்ணுறதை கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது கார்பன் டை ஆக்சைடை இவ்வளவு தூரம் கம்மி பண்ணுறதுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஒரு மெயின் போர்ஷன். அதாவது உனக்கு கார்பன் ஃபுட் பிரிண்டை ஒரு பர்டிகுலர் கார் கம்மி பண்ணணும்னா அதுக்கு வெயிட் ரிடக்ஷன் தான் ஸ்கோப் நம்பர் 1. அப்போ அங்கேருந்து தான் அவங்களுக்கு என்ஜினில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அங்கே தான் இந்த லைட்டர் பில்டு கார்ஸ் வருது, அங்கே தான் புதிய கிராஷ் என்ஜினியரிங் வருது. அதுக்காக இதெல்லாம் அந்த கிராஷ் என்ஜினியரிங் கேட்டகரியில் வராது, இது லிஸ்டில் இல்லாதது. அப்படி வேகனார நம்ம அந்த ஒரு அன்சேஃப் அந்த. அடுத்து யார் இருக்கா? ஸ்விஃப்ட் டிசைர். ஸ்விஃப்ட் டிசைர் நம்ம வந்து
இந்த கன்சல்டிங் கால்ஸ்ல அது வந்து வேண்டாம். ஸ்கூல அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென் பலினோ இப்போ நம்ம மார்க்கெட்ல யூஸ்ல எல்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஓன் பண்ணியிருக்காங்க. அந்த பலினோ என்னவோ அதுதான் இந்த இப்போ இருக்கிற டிசைரும் சுட்டோம் அந்த லைட் பல். ஆனால் இப்போ 2022 வந்த பலினோ வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் போய் பண்ணும்போது நம்ம இன்ஸ்பெக்ட் தானே பண்ணோம், அதுலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அது கூட வந்து ரீசெண்டாக மார்ஜியோட ஒரு இன்டர்னல் வீடியோ வந்துல்ல, ஒரு ஃப்ராங்க்ஸ் டெஸ்ட் பண்ணுறேன், அதில் நீ பார்த்தா என்ன தெரியும், அந்த பேசஞ்சர் கேபின் இது இருக்கும் க்ரம்பிளிங் வந்து மேக்ஸிமம் வாங்கியிருக்கும். அதனால இப்போ இருக்கிற பலினோ ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4-star ரேட்டிங் வாங்கலாம். கோயம்புத்தூர்ல வச்சு கருப்பு பார்த்தோம், சென்னையில இல்ல, அது நம்ம மோட்டோ ஃபேம் ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தார். கோயம்புத்தூர்ல அதோட எஸ்டேட் மாடல் ஒண்ணு பார்த்தோம் அன்னைக்கு அந்த ரேஸ் கோர்ஸ்ல பார்த்தோம். ஓகே, அது ஒரு கண்டன் ப்ரோ பண்ணோம். ஓகே, அடுத்தது புது சஃபாரி ஹாரியருக்கு அவங்க வாங்கலன்னா நம்ம அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்திருப்போம். அதனால இப்ப அந்த இப்ப நம்ம கரண்ட தானே பேசிட்டு இருக்கோம், அதனால அந்த பிரச்சனை கிடையாது. டாடாக்கு ஒரு பெரிய குடோஸ் என்னன்னா, இந்த எல்லா ஸ்டோரி லைனுக்கும் பேக்ரவுண்டில் யாரா சொல்லலாம், டாட்டாவா இல்லை டாட்டாக்கு ஒரு ஃபோர் ரன்னர் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் அதுக்காக தான் வந்து டாட்டா தான். ஏன்னா இன்றைக்கி சேஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் பேசப்பட்டதுக்கு, எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அதுக்கு சுவிட்ச் ஆனதுக்கு, பிஎன் கேப்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு, நம்ம இந்த வீடியோ பேசுகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து டாடா மோட்டார்ஸ் தான். அதுக்கு டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, ஹிண்டே பொறுத்தவரை என்னென்னா, நம்ம கார்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஹிண்டேவோட லான்ச்சஸ் நீ கவனிச்சேன்னா, செக்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும் அவங்க லான்ச்சஸ். அவங்க ப்ராடக்ட்ஸும் அப்படி தானே இருக்கும். அவங்க எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் இப்போ என்ன ஏதாவது வித்தியாசமாக கொண்டு வரணும்னு சொல்லி, இனி வந்து உனக்கு ஒரு மினி ஃப்ரிட்ஜ் அண்ட் ஒரு ஒரு பெரிய கார்ஸ்லாம் வரும்போது ஒரு கெமிக்கல் டாய்லெட் எல்லாம் வந்துன்னா அதுவும் ஒரு ஒரு இதாயிரும். ஃபியூச்சர்ல வரலாம் ஒரு பூட்ல வந்து ரீசெண்டா, அது ஆல்ரெடி இருக்குது. லோபட் அதெல்லாம் வேண்டாம். இதுல என்னன்னா, அது வந்து அது ஏன் பாசிபிள் நான் சொல்றேன்னா, அது ஒரு அக்சசரியாவே வைக்கலாம். கெமிக்கல் டாய்லெட் வந்து ஒரு பொலிரோல கேரளால ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அதை நீட்டா என்க்ளோஸ் பண்ணி அந்த செகண்ட் ரோவை நீட்டாக ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு எம்டிஎஃப் ஏதோ போட்டு இது பண்ணிட்டு ரியரில் பக்காவாக செட் பண்ணி, கெமிக்கல் வந்து நம்ம பஸ்ஸஸ்லேயே போயிருக்குல்ல, அதனால இதெல்லாம் கூட ஃபியூச்சரில் வரல நான் சொல்கிறேன். அப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இனி அதில் இருந்து ஒரு பவர் அவுட்லெட் கூட வந்ததுன்னா நமக்கு தேவைக்கு வந்துடும். அப்படி V2L இருக்குது இவிஸில், இவிஸில் ஆல்ரெடி இவங்களோட இஜிஎம்பி பிளாட்ஃபார்ம் V2L ஆப்ஷன் தான். சரி, நம்ம டைவர்ட்டாக எங்கேயோ போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஹிண்டேயோட லான்ச்சஸில் எக்ஸ்டரோட லான்ச் வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட அவங்க சேஃப்டியை பற்றி எடுத்து பேசினாங்க. அப்போ செக்மெண்ட் ஃபஸ்ட் சேஃப்டி அதுலேயும் செக்மெண்ட் ஃபஸ்ட் இருக்கும். அதில் என்னன்னா, இந்த பீரியட் மேபி நம்ம இந்த பேசுகிற இந்த பீரியடில் ஹிண்டேக்கு கிடைச்ச நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸில், இல்லை ஹிண்டேக்கு ஒரு கார் வாங்க வந்த கஸ்டமர்ஸ் அந்த கடைசி நேரம் வாங்காமல் போனதுக்கு இந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்சர்ன் இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு தான் 6R பைக்ஸ் இனிமேல் அவங்க மாடல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு வராங்க. கூட ஆடாஸ் வந்து செலக்டிவான சில கார்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு வராங்க. இங்கே தான் அந்த சேஞ்ச் வருது. அந்த சேஞ்ச் வந்து இன்னைக்கு எக்ஸ்டரில் இருந்து நம்ம பார்க்க முடியும். ஹிண்டேயோட கார்ஸ்னால் நம்ம லிஸ்ட்டில் வர்றதுல ரெண்டு அப்படி தானே, i10 R, அது வந்து நம்ம இந்த அவுட்ஸ்டாண்டிங் கதையில் மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆனால் இந்த பெட்டர்மெண்ட் பரவாயில்ல, அதை வந்து நம்ம ரொம்ப ஒஸ்ட்டாக நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இன்றைக்கி என்ட்ரி லெவல் கார்ஸ் இல்லை. இப்போ முன்ன இயானோ இல்லை வந்து செகண்ட் ஜென் சாண்ட்ரோ எல்லாம் இருந்தது மாதிரியெல்லாம் இல்லை. பழைய சாண்ட்ரோ முன்னாடி உள்ள மாதிரி திக் மெட்டல் தான், பழைய சாண்ட்ரோ நல்லாயிருக்கும். ஆனால் இயானெல்லாம் ரொம்ப ஃபீபிளான மாடல். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இப்போது கரெக்டாக வந்து வர்றதெல்லாம் கண்டிப்பாக 5-star வாங்கிடும் நம்ம
ஏன்னா வெர்னா நீ நினச்சிப்பாரு நம்மளோட டெஸ்ட் ட்ரைவ்ல நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம ஒரு ஃபீல் கொடுத்தோம் தெரியுமா, இது டீசல் மிஸ் பண்ணது, இந்த பிளாட்ஃபார்ம் டீசல் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் இதுவரைக்கும் உருவாக்குனதுலே பெஸ்ட் வெர்னான்னு சொல்லி டீசல் அவங்கள்ட்ட இருந்த பிறகு கொடுக்கல. ஆனால் ஃபைவ் ஸ்டார் பார்த்தியா, ஃபைவ் ஸ்டார் நம்ம பேசியிருந்தோம். நம்ம இதோட கனெக்டிவிட்டி நம்ம சொல்லணும்னா எம்கியூபி ஏசி ரயின் எல்லாரும் பேஷ் பண்ண போது நம்ம மட்டும்தான் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் வாங்குவோம்னு பேசணும். இங்கே ஒரு கும்பலே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம் அந்த வீடியோ கீழே, நீங்கள் எப்படி பிக்யூ 35 25 கொண்டு போய் இதுக்கு கூட கம்பேர் பண்ண. அன்னைக்கு நான் பேசினது தான் இப்போ ரீசெண்டாக நம்ம தொடக்கத்தில் பேசினா கிரம்பிளிங் கான்செப்ட். உனக்கு வந்து அந்த மெட்டலோட வெயிட் இல்லை மேட்டரு, அதோட கிரம்பிளிங் கெப்பாசிட்டி தான் மேட்டர். ஓகே, இப்போ ஹிண்டேலைன்னு வேறு கார்ஸ் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. மகேந்திரா, மகேந்திரா பற்றி பேசும்போது நம்ம இந்த அம்பாஸோட ஸ்டோரி சொன்னோம்ல, அது இதில் கேட்டகரைஸ் பண்ணுற இல்லை அதுக்கு மேட்ச் ஆகிற ரெண்டு கார்ஸ் நம்ம சொல்ல முடியும். பொலிரோ, பொலிரோ நியூ கிடையாது, பொலிரோ பழைய பொலிரோ அது மாதிரி உருக்கு தான். என்னது கோ இனிமேர் ஆட்டிடியூட், எங்கே வேணாலும் போகும். இல்லை இல்லை அந்தளவு மோசம் இல்லை, ஆனாலும் இல்லை அம்பாஸ்லாம் ரொம்ப ஓல்டு, அவங்க அதை பாடியை சேஞ்சே பண்ணலையே, அது வந்து அப்படி தானே இருந்தது. கிளாசிக் அம்பாசடர் வந்தபோது கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் எல்லாம் பண்ணாங்க, இந்த டோரில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் நமக்கு ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு. அது அதுக்கு முன்னாடி பழைய அம்பாசிடர் அம்பாசிடர் காலகட்டத்தில் அந்த அந்த ஒரு பூட்டு இதான லேண்ட் மாஸ்டர் மார்க் ஒன்ல எல்லாம் இந்த மெட்கார்டுக்குள்ளே வந்து காப்பர் இருக்குமா, துருப்பிடிக்கவே செய்யாது அதெல்லாம். அப்படி இந்த ராயல் என்ஃபீல்டுலாம் பழசு நினச்சி பாருங்க, அந்த ஃபஸ்ட் ஃபுல் அதுலலாம் நிறைய காப்பர் போர்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு வெயிட்டுமே வெயிட்டு தானே அன்னைக்கு எக்கனாமி பற்றியான கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டாக தான். ஓகே, அடுத்து மஹேந்திராவில் பொலிரோ ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கார்பியோ தானே, இப்போ நமக்கு கிளாசிக் தானே இருக்குது, அதுவும் இந்த கேட்டகரியில் நம்ம கொஞ்சம் அன்சேஃபாக சொல்ல முடியும். அதுக்காக நம்ம இந்த மாருதியெல்லாம் சொன்ன மாதிரி இவ்வளோ லைட்டு கிடையாது, அந்த கிரம்பிளிங்கில் அந்த பெட்டரான கிரம்ப்ளர் கிடையாது. ஓகே தானே. அதுக்கப்புறம் கியா டொயோட்டாலெல்லாம், கியாவில் நமக்கு என்ட்ரி லெவலே என்னது, சோனட் தான். சோனட் வந்து இப்போ வந்துருக்கிறது கேரண்டியாக ஃபைவ் ஸ்டாருக்கு நெருக்கி தான் கொண்டு வந்துருப்பாங்க. ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு, டாப் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பேஸ் மாடலாம் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல யாரும் இப்போ, லாஜிக்கே மாற்றி வச்சாச்சு இப்போ. இப்போ அப்படி பார்க்கும்போது அது கியாலெல்லாம் நம்ம அந்த பிரச்சனை சொல்ல முடியாது. டொயோட்டா வந்து ஆனால் ஒன்று ரீசெண்டாக நான் அதையும் ஒரு ரீலில் பார்த்தது சொல்லணும், இந்த ஃப்ரேம் வந்து ஆக்சுவலி உனக்கு வந்து ஒரு காரோட பில்டு குவாலிட்டியில் இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்டே அந்த பில்லர்ஸ் தான், ஃப்ரேம்ஸ் தான். அதில் ஹார்ட் ஸ்டாம்ப்டு இருக்கும், நிறைய வெல்டு ஜாயின்ஸ் இருக்கும், நிறைய கிராம்பிளிங் பெண்டு பார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஒருத்தர் வந்து இன்னோவாவோட ஹைக்ராஸோட அந்த இதை போய் புதி ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு இது வந்து இனோவா மாதிரி பில்டர். நம்ம பேசிக்கலி சொன்னாலே இனோவா மாதிரி வந்து கோ எனிவேர் ஆட்டிடியூடாக நம்ம எதை சொல்ல முடியாது, ஹைக்ராஸும் சொல்ல முடியாது. இனோவா வந்து பாடி ஆன் ஃப்ரேமா, ஐஎம்பி பிளாட்ஃபார்ம், அது வந்து உருக்கு மாதிரி இருக்கும். இனோவா இனோவா தான் ஓகே, ஆனால் இது வந்து மாடர்னைஸ்டு இனோவா. நம்மளும் அதை என்ன சொல்கிறோம், இது இனோவா கிடையாது, இது செனிக்ஸ் ஆகும். ஆனாலும் பேர் மட்டும் பேர், ஆனாலும் அது கிராஷ் ஒர்த்தி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. குளோபலி விற்கிற ப்ராடக்ட் தானே அது, இதோட நியூவர் ஜெனரேஷன் ஃபார்மட். இனோவாவுக்கு 10-12 தான் மைலேஜ் கிடைக்கும், நீ இப்போ அந்த மைலேஜுக்கு வேணும், பெட்டராக வேணும்னு தானே கவர்மெண்ட் நெருக்கடி கொடுத்து டீசலை கட் பண்ணுங்க பெட்ரோல் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீ இதையும் கொண்டுறணும், அதுவும் இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை. ரெனோ நிசானில் எனக்கு வந்து ஒரு இந்த ரேட்டிங் மேலே நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரைபர். இப்போ நீ கிட் வந்து சிஎம்எஃப் ஏ பிளாட்ஃபார்ம், ட்ரைபர் லிஸ்ட்டில் எடுக்கலாம். கிட் வந்து லைட் வெயிட்டு தான், அது வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். இது யாரோட கேட்டகரியில் வரும்னா இந்த வேகனார் கேட்டகரிக்கு முன்னாடி சொல்லலாம், ஆல்டோ கேட்டகரியிலே சொல்லலாம். அது பார்க்க தான் அது அப்படி இருக்கும், ஏன்னா கிட்டில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற கிட் வந்து பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆன கிட், வேறு கண்ட்ரீஸுக்கு போகிறது அதில் ரெண்டு டைப் இருக்கும். ஆனால் ட்ரைபரை பொறுத்தவரை இவங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்ததில் வந்து எனக்கு பெரிய ஃபோர் ஸ்டார் கொடுத்ததில் எனக்கு பெரிய வந்து நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்லி அன்ஸ்டேபிள்னு நேரக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீ அந்த காரை நீ ட்ரைவ் பண்ணாலே சரி, அதை நீ ஃபீல் பண்ணாலே சரி, அந்த 1 லிட்டர் இன்ஜின் இப்போ கூட நீ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அந்த மாடலுக்கு, அதை நினச்சிட்டு இருந்தேன். ஒரு லாஜிக் வைஸ் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணுறீங்கன்னா மோட்டரைஸ்டு பவர் விண்டோ, இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது.
உங்ககிட்ட ஆல்ரெடி கைகர்லையும் மேக்னைட்லையும் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, அதில் ஒரு சிவிடி இருக்குது ப்ராப்பராக, ஏன் அதை கொடுக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அதுக்கு நீ இதை டியூன் பண்ண போய் அது மைலேஜ் பிரச்சனைன்னு சொல்லி திருப்பி வரும்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணாங்க, சேஃபாக அப்படியே பிளான் பண்ணிருக்காங்க. இனி இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வேறு ஒன்று வருதான், அது வரும்போது சம்டைம் இம்ப்ரூவ் ஆகலாம். அதனால் எனக்கு டிரைவர் கைகர் மேக்னேட்டை பொறுத்தவரையிலையும் அது வந்து அந்த அளவு ஒரு ஸ்ட்ரக்சர்லி ஸ்டேபிளான காரை நமக்கு ஃபீல் ஆகாது. ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப பில்டிங் கிடையாது. அது வேணா நம்ம வந்து வேகனர் உடைக்கும் பெட்டர் தான். மேல வந்து எல்லாரும் சொல்றது வந்து அது லைட் வெயிட். அன்னைக்கு ஒரு ரேட்டிங் வந்துல்ல எங்க ஜீரோ ஸ்டார் இங்கே வாங்கி லாட்டின் கேட்டகரியே வேற. அது இங்கே உள்ள கார்ஸ் ஒவ்வொன்றா நம்ம கொண்டு போனால் தெரியும் லாட்டின் என்கேப்போட ஸ்டோரி என்னன்னு சொல்லி. இப்போ நீ ஆஸ்திரேலியாவில் போய் வந்து நம்ம ஸ்கார்பியோன் வந்து ஜீரோ வாங்கினது, அங்கே வந்து நாலு அஞ்சு பராமீட்டரில் ஒரு பராமீட்டர் வந்து அட்வான்ஸ் சேஃப்டி அசிஸ்டன்ஸு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ், அது இங்கே இல்லையே. செவன் டபுள்ல இருக்குது, இதில் இல்லை. ஆனால் நீ வந்து சீத்ரியோட கேஸில் அது பிரசிலியன் மேக்கு, லாட்டின் என்கேப்புக்கு நம்மளோட எந்த மாடல்ஸும் ஆகாது. ஆனால் கூட நம்ம என்ன சொல்ல முடியும்னா அது ரொம்ப வீக்கு கிடையாது, ஆனால் ஸ்ட்ரக்சர் அவங்க வந்து ப்ராப்பராக தான் வச்சுருப்பாங்க. நமக்கு அதை ஃபீல் பண்ணும் அவ்வளோ வீக்காக தெரியாதுல்ல, தெரியாது. மட்டும் இல்லாமல் அந்த பட்ஜெட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து காம டிவியை நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அது வந்து குளோபல் எலக்ட்ரிக் ஸ்மால் எலக்ட்ரிக் ஜிஎஸ்இவி குளோபல் ஸ்மால் எலக்ட்ரிக் மிசர்ச். ஆமாம், எம்ஜி எம்ஜியில் மற்றக்கா நீ வந்து போஜோன் 530 தான் எது நம்ம ஹெக்டர் மற்ற ஷோரூமில் இருந்துட்டு கத்திட்டு இருந்தேன். அது பேசணும் இல்லையா, இவன் உள்ளே இருந்து ஃபுல் சவுண்டில் கத்தி பார்க்குறேன், கிட்ட நிற்கிறவங்களுக்கு ஒரு லைன் சவுண்டு. அது அந்த கே டோர் நீ திறந்து போகிறேன், ராக் சாலிடாக இருக்கும் அது. அந்த ஸ்மால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம் வந்து கிராஷ் ஒர்த்தியான பிளாட்ஃபார்ம், அது வந்து நம்ம இந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது. இப்போ இதில் ஹிட் வாங்கினது மாறுதி தான், ஏன்னா நிறைய கார்ஸ் வந்து அவங்க அந்த ஸ்மால் கார் லைனப்பில் வச்சுருக்கு. ஆனால் அவங்களோட கார்ஸ்லேயும் ஒரு கேட்டகரியின் ஃபியூச்சரில் மாறும். எப்படி மாறும்னா, இப்போ ஒரு எஸ்யூவி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ்டருக்கு காம்படிஷனாக தானே அந்த கார் வரும்போது, இந்த 6 ஏர்பேக்ஸுக்கு காம்பேட்டிபிளாக அது வரும்போது அப்படின்னாலும் இந்த கார்ஸ் இப்படியே தானே இருக்கு, இதுக்கு இப்படி தான் இருக்கு, இந்த ப்ரைஸுக்கு அப்படி தான். அது ஆனால் அது ஒன்றும் கம்மி விலையும் கிடையாது, இப்போ 7 லட்சம் 8 லட்சம் கூட வந்துருக்கு. அதான் இவ்வளோதான், இவ்வளோ தான் வந்து அன்சேஃப் கார்ஸ். இப்போ இந்த கார்ஸ் வாங்கலாமா, அங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒவ்வொரு காரோட அப்ளிகேஷன் ஒவ்வொன்று இருக்குது பாருங்க. இந்த ரீசெண்டாக ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் வந்து ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது வேகனார் வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய பஸ் இல்லை லாரி பாஸ் ஆகும்போது வைப்ரேட் ஆனதுன்னு அவரோட ஃப்ரெண்டு சொன்னார். வேகனார், நீங்கள் வேகனார் ஹைவே காராகவே கிடையாது, வேகனார் சிட்டி கார். நீங்கள் சிட்டிக்காக ஒரு கார் வாங்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு அந்த பி ப்ளஸ் கேட்டகரிக்கு வெளியே உள்ள செக்மெண்ட்ஸில் பார்க்கணும். ப்ரீமியம் ஹேஷ்பேக் சப்ஃபோர் மீட்டர் எஸ்யூவி சப்ஃபோர் மீட்டர் செதான்னா அந்த கேட்டகரிக்கு வரும்போது தான் இந்த அப்ளிகேஷன் டியூல் ஆகும். அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே பக்கா சிட்டி கார், சின்ன சின்ன சிட்டி ரன்ஸுக்காக யூஸ் பண்ணுறது, ஹைவே ஒர்த்தியே கிடையாது. நீ வெளிநாடுகளெல்லாம் பார்த்தேன்னா இவ்வளோ கிலோகிராம் இவ்வளவு என்ஜினுக்கு மேலே உள்ள கார்ஸ் எல்லாம் ஹைவேஸில் அலௌடே கிடையாது. நமக்கு மோட்டார் பைக்கும் சைக்கிளும் சில இடத்துல அலௌடு இல்லாத மாதிரி எக்ஸ்பிரஸ் வேஸ்லாம் இந்த ஸ்மால் கார்ஸை அலோவ் பண்ணவே செய்யக்கூடாது லாஜிக்கலி, ஏன்னா அது ஒரு பெரிய டேஞ்சர். அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வர முடியாது, ஏன்னா நம்ம இப்போதான் கார் வாங்குற லெவலுக்கே வந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் வாங்கக்கூடாது, இல்லை அப்ளிகேஷனை பொறுத்து வாங்கணும். சிட்டி அப்ளிகேஷனுக்கும் வாங்குறதுக்கு இந்த கார்ஸ் எல்லாம் வாங்கலாம், சேஃபாக ஓட்டணும். அல்டிமேட்லி நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி இதெல்லாம் தாண்டி சேஃப் டிரைவிங் தான். ஆமாம், நாங்கள் ஒருக்கா 2 வருஷம் இருக்காதா நானே, நம்ம வந்து மராசோல இருக்கும் ஒரு ஆல்டோ ஒருத்தன் ஆல்டோவில் சர்க்கஸ் காட்டினது, அதை பார்த்துட்டு இருந்து ஆனால் தப்பி போனான் எப்படியோ, எங்களை ஓவர்டேக் பண்ணி உள்ள கட்டடிச்சு அங்கே கட்டடிச்சு இங்கே கட்டடிச்சு, அது என்னென்னமோ நடந்திருக்கும். தெரியல, நீ இல்லை, நீ இல்லை.
அது மறக்காத ஒரு அனுபவம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு என்ன நடக்க போகுது, ஆல்டோ ஏரில் பறக்க போகுதா இல்லை ரெண்டு வண்டிகள் ஒரு இப்படி ஒரு கார் இப்படி 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 இருக்கு இப்படி வந்து இங்க கட் பண்ணி இந்த இதுல இடிக்க போவோம் அப்படி பண்ணி எப்படியோ அடுத்து இடையில ஒருக்கா இந்த லைன்லயும் தெரிஞ்சது தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள அங்க போச்சு. இதெல்லாம் ஒரு 120 அந்த ஸ்பீட்ல ஒரு ஆல்டோ ஸ்பீடு. அப்ப என்ன ஆயிருக்கு நினைச்சு பாரு. அவ்வளோதான் நீ இது நீ ஆங்கிள் அப்டேட் ஆங்கிள் அப்டேட் இந்த சென்ஸ் வந்து இதுக்கு பழகிட்ட பழகியாச்சு. நம்ம டீம் வந்து ஃபுல்லாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறதுனால எனக்கு பகல டைம் போகுது. கொஞ்சம் கன்சல்டிங் கால்ஸ் பேசுகிறேன். 29th வரைக்கும் இந்த கட்டுப்படி தான் இருக்கும். என்னோட புதிய வண்டி ரிவ்யூ எப்போ ஏன்டாடு அது என்ன தெரியுமா, ஒரு வாக்கர் வச்சுருக்கேன் பார்க்குற அத்தனை பேரும் இந்த வாக்கர் நீ ஒரு ரிவ்யூவே போட்ட ஒரு புதிய போர்வையில நேர்மையான மோட்டகம் அண்ணனுக்கு வந்து ஒரு புது வாக்கர் கிடைச்சிருக்கு. அந்த வாக்கரோட ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எவ்வளவு இருக்குதுடா இல்ல ஆக்சுவலி எங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லிச்சுன்னா அந்த ஃபீட்பேக் வந்து இப்படி இருக்கு, ஒரு சைடு வந்து இப்படி இருக்கு, கையில வந்து நல்ல வேற அது என்னன்னா எனக்கு என்ன நேரம் போகாது இருக்கும்போது என்னன்னா இவங்க வரும்போது இது எப்படி நேண்ட கேட்ட போது குவாலிட்டி எல்லாம் நல்லா இல்ல அதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும்ல. என்ன பார்த்து இதுக்கும் ரிவ்யூ போட்டுருங்க. அப்போ இது மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது யாருக்காவது யூஸ் ஆகல, இப்படி ஒரு கண்டிஷன் வரப்படாதுன்னு. ஓகே ஆனா ஒண்ணு நம்ம மோட்டோ ஃபேமோட மெசேஜஸும் கால்ஸும் நம்ம ஒரு வீடியோல சொன்னாலும் உண்மையில் என்னன்னா நேட்டைக்கு வந்து இன்ஸ்டாகிராமை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் நேட்டை ஆன்சன் இல்லை. ஜெரோம் ஒரு சைடில், ஜெரோம் வந்து 30th தேதியிலேருந்து கீழே இருந்து மேலே வந்தான். நான் வந்து இன்டர்மீடியட்டில் மெசேஜ் ரிப்ளை, டேனி வந்து ரிக்வஸ்ட் ரிப்ளை. இப்படி மூணு டைரக்ஷன்ல இருந்துகிட்டே எவ்வளோ நேரம் ஆச்சுடா? கரெக்டாக 1 hour இருந்து. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 தடவை நம்ம ரிப்ளை பண்ணோம், அப்படி நாங்கள் இன்ஸ்டாகிராம் கிளியர் பண்ணோம். எல்லா மெசேஜஸுக்கும் பெரிய தேங்க்ஸ். அதில் அதாவது என்னன்னா அது எனக்கு அது சொல்ல தெரியல, அந்த எனக்குள்ள இருந்த அந்த ஒரு நான் ஸ்டக்கான ஒரு பிரச்சனையா ஃபீல் ஆனதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இதாச்சு. ஏன்னா இவங்க முதல் வாரம் என்ன பார்க்கும்போது நானும் பயங்கர மூடியா தான் இருந்தேன், இந்த மாதிரி ஜோவியலா இல்லை. நான் இப்போ வந்து நம்ம ரெகுலர் ஆகிட்டோம், என்ன வெளியே போக முடியல அது ஒண்ணுதான் வருத்தம், டிரைவ் பண்ண முடியல அதான் ஒரு வருத்தம், நம்ம எஸ் வேற கீழே நிற்கிது அதை ஓட்ட முடியாத ஒரு வருத்தம். எஸ்கே கலர்ல இது எஸ்கே கலர்ல வண்டி அது வந்து என்னன்னா எஸ்ஸோட வீடியோ லான்ச் ஆன டைம்ல நான் வந்து சும்மா போன் நோண்டிட்டு இருக்கும்போது அட இது அதுவும் மேட்சா இருக்கேன்னு இவனுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பினேன், அதை அவன் ஸ்டோரியில எடுத்து போட்டுதான் வண்டி கலரும் எஸ் தானா. ஓகே இதுக்கு மேல நம்ம அடிச்சு அவங்களுக்கு போறீங்க நேர்மையான மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம இன்னைக்கு பாட்காஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட பழைய பாட்காஸ்ட் எல்லாம் யூடியூப்லயும் ஸ்பாட்டிஃபைலயும் ஸ்ட்ரீம் ஆயிட்டு போய் பாருங்க. கிளங்க ஆசிர் டிரைவர் ரெஸ்பான்சிபிள்.